ஹாய், வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இது வந்து ட்ராவலிங்கான வீடியோஸ் கிடையாது, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, பர்த்டே செலப்ரேஷன் அட் லாக்டவுன் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதுதான் எங்கள் ஷெட்டில் கிளப்பில் நாங்கள் விளையாடுற ஒரு மெம்பரோட சன்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே வந்துச்சு, செகண்ட் பர்த்டே. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன், கண்டிப்பாக பார்ட்டி வெளியே பண்ண முடியாது. அதனால் பார்த்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரவுண்ட்லேயே பிரியாணி செஞ்சு ஃபன் பண்ணோம். அந்த வீடியோஸ் தான் இது. வீடியோஸ் பாருங்கள். ஃபுல்லாக நாங்கள் பிளேஸ் மட்டுமே தான் சமைச்சது, எல்லாமே ஏ டு இசட் நாங்களே எல்லாத்தையுமே சமைச்சோம். அந்த வீடியோஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் எடிட்டிங்கே கிடையாது, அப்படியே ரா வீடியோஸ் தான், ரா ஆடியோ தான். ஸோ நாங்கள் எங்கள் என்ன பேசணுமோ அப்படியே ஆடியோலையும் அப்படியே இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, பிளாக் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது வந்து எதுக்குல்ல, நம்ம வெங்காய பச்சடிக்கு பிளஸ் கேரட்டு, இது வந்து பிரியாணிக்கு. அதாவது வெட்டுறதை விட சாப்பிட்றது தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. வெட்டுறாங்களோ இல்லையோ, உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்றது கேரட்டு எல்லாத்தையும். இதில் 2 கிலோ சாப்பிட்டோம், இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நேராக அடுப்புக்கு தான், வாங்க அடுப்புக்கு போகலாம். என்னென்ன போட்டிருக்கீங்க அண்ணா? சார் சத்தமாக சொல்லுங்கள். வெங்காயம் ஆல்மோஸ்ட் மசாலா எல்லாமே நம்ம அதை நான் அது நீ பிரச்சனை நீ நாளும் பேசணும்னு நான் அப்படி என்ன பண்ண வாய்ஸ் மியூட் பண்ணிடுவோம். வாணியம்பாடி பாய் பிரியாணி, வாணியம்பாடி பாய் பிரியாணி ரொம்ப பெஸ்ட்டு குக்குங்க. கல்யாணத்துக்கு 30 கிலோ 40 கிலோ 60 கிலோ எதாக இருந்தாலும் வந்து சாப்பிடுவோம், ஆனால் சமைக்கல மாட்டோம், எதிர்பார்த்துறாதீங்க. ஆமாம், சவுண்டு தான் வருது பிரியாணி கடை மாதிரி, நல்லா சவுண்டு கொடுக்குறீங்க. சவுண்டு மட்டும் கொடுக்குறீங்க, ஒன்றும் இல்லை. எடுத்துருவா அடிப்பிடிக்குன்னா இதை எவ்வளோ நோக்கி விட்டுருவோம். சிக்கன் 5 கிலோ. ஆர்முகம் சார், டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், காப்பிரைட் எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரிலாம் நம்மளை போட்டுருவானுங்க, எங்களை மாதிரி பண்ணுறீங்கன்னு அவங்க இப்படி தானே போடுவாங்க. 5 கிலோ வெங்காயம். ஐ நாசர நோக்கி இதை எடுத்து விடுவோம். விரவு ரவேண்ணா, விரவு எடுத்து விட்டுருக்கு, கரெக்டாக இருக்குமா? விரவு எடுத்து விட்டுருவாங்க, அடிபிடிக்கு நோக்கி விட்டுருவானா நாசர? நீர் என்ன பார்க்கலாம். மஞ்சத்தூளா மல்லித்தூளா? மல்லித்தூள். இது என்னது மசாலா? இவர்தாங்க குக்கு. வாயில பக்கு விடுங்க, அதெல்லாம் நான் நீங்க என்ன பேசுங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஒரு பக்கம் ஷெட்டில் மேட்ச் போயிட்டு இருக்கு சிங்கிள்ஸ், இன்னொரு பக்கம் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். தம்பி கொரோனா டைம்ல காரம் அதிகமா சாப்பிடணும்ப்பா, அப்பதான் வந்து வாய் வழியா மூக்கு வழியா பின்னாடி வழியா. ஐயோ, தயிர் தேவையான அளவு. இதுக்கு பேர் வந்து நாங்க என்ன வச்சிருக்கோம்னா லாக்டவுன் பிரியாணி. இவர் ஒரு குக்கு மாதிரி, குக்கு கிடையாது. ஆர்ம்ஸுக்காக போலீஸ் ட்ரைனிங்காக இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர் கிண்டி கிண்டி அந்த போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு, அதனால ஆர்ம்ஸ் கொஞ்சம் பெருசாகிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா துடுப்பு போட்டார்னா ஆர்ம்ஸ் கொஞ்சம் இதாகும். இதனா முந்திரி பால், முந்திரி பாதாம் பால். முந்திரி உங்களுக்கு வேணும்னா சான்விக் என்டர்பிரைசஸ் வந்து பாருங்க, அது வேற யாரும் இல்லை, நாங்கள் தான் அது முந்திரி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சால்ட்டு. இவர் வந்து ஆற்காடு, ஆற்காடுல இருந்து வந்திருக்காரு. இவர் பிரியாணி, இவர் ஒரு மாஸ்டர் தான். எல்லாரும் மாஸ்டரா இருந்தா என்ன பண்றது, எல்லாரும் சமைக்கிறதா இருந்தா யார் சாப்பிடுறது? டேய் டேய் டேய், எரியுது, தள்ளி விடுறாத. ஆனா லைட்டா உப்பு போட்டுக்கோங்கண்ணே, இல்ல இல்ல வேர்வை உப்பு, சூப்பரா இருக்கும். பிரியாணி ஓவர், இப்போ வந்து தம் போட்டுட்ருக்கோம்.
இது உள்ள வாழைல வச்சு போட்டுறோம் ஆஹா அதை எடுத்து பத்தியா வாழைல வச்சது அந்த சைடு வந்து முட்டை பாயில் பண்ணிட்டு இருக்கோம் இது உள்ள வந்து சவுத் இந்தியா ஸ்டைல ஏன்னா சில நார்த் இந்தியன்ஸும் பார்த்துட்டு இருக்கீங்க உள்ளே வந்து வாழையில் வச்சுருக்கோம் பனானா லீஃப் அது எதுக்காக அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இருக்குது குளோரோஃபில்லா ஓகே ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாரு அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் அது டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் அது எல்லாமே முடிச்சாச்சு அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய இலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் உட்காந்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோஸ் எவ்வளோ பேர் லென்த்தாக போகுது அதேமாதிரி ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ